அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் இஸ்லாமிய உறவுகளே, அம்ரு இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஒரு சாலிஹான மனிதர் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த ஊரில் வேறொரு பகுதியில் அவருடைய சகோதரி ஒருத்தவங்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சகோதரியை அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அந்த சகோதரி மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான செய்தியை கேட்டு அந்த சகோதரி வீட்டுக்கு போய் அந்த சகோதரியை குளிப்பாட்டி அவங்களுக்கு கஃனிட்டு கபிரிஸ்தானில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கபிரிஸ்தானில் அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்போ தான் கையில் ஒரு பையை ஒன்று வச்சுருந்தாரு. அதை கபரில் மறந்துட்டு வந்துட்டார். அது ஞாபகம் வந்துச்சு. அந்த பையை போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர் ஒருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக கபருக்கு போகிறாரு. அந்த கபரு தோண்டும் பொழுது அங்கே பை கிடச்சிருச்சு. பை எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்ட பிறகு திடீர்னு அவருக்கு யோசனை வருது. தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தானாக்கா என்னுடைய சகோதரனுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் தோண்ட ஆரம்பிக்கிறார். தோண்டுனா கடுமையான நெருப்பு சுடுது. நெருப்புடைய சூடு அதில் பரவி இருக்குது. அந்த கபரு முழுதும் நெருப்புடைய சூடு பரவி இருக்குது. இதை பார்த்து பயந்து போய் கபர் அப்படி மூடிட்டு வந்துட்டாங்க. நேராக வீட்டுக்கு வந்து தன்னுடைய தாயிட்ட கேட்குறாங்க, அம்மா என்னுடைய சகோதரி உன்னுடைய மகள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த தாய் சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரி அவள் நாசமாக போகட்டும், அவள் சரியாக தொழமாட்டா, தொழிலுடைய நேரத்தில் தொழிலை விட்டுருவா, அந்த நேரம் முடிஞ்ச பிறகு போய் தொழுவா. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு கெட்ட பழக்கம் அவள்கிட்ட இருந்துச்சு. அதாவது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அப்படிங்கிறத காது கொடுத்து நல்லா கேட்பா. அதை அப்படியே ஊரில் போய் சொல்லிவிடுவா, எல்லாத்துலேயும் போய் சொல்லிட்டு வந்துடுவா. கோல் சொல்கிற பழக்கம் அவள்கிட்ட ரொம்ப இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாலியான மனிதருக்கு அப்போ தான் விளங்குது, இந்த கபருடைய இந்த நெருப்புக்கு காரணம், கபருடைய வேதனைக்கு இந்த கோல் சொல்கிறது தான் காரணம் அப்படிங்கிறத அந்த மனிதர் விளங்கிக்கிறார். ஆக இந்த கபருடைய வேதனைக்கு கோல் சொல்லுதல் கபருலேயே அவங்களுடைய வேதனையை வெளிப்படுத்திடும். அது மட்டும் இல்லை, நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சாலும் கபருடைய வேதனை ஏற்படும். அதே போல் சிறுநீர் கழிச்சிட்டு சரியாக சுத்தம் செய்யலடா, சுத்தம் செய்யலடா இல்லை, சரியாக சுத்தம் செய்யலடா கபருடைய வேதனை இருக்கும். இது மாதிரி பல ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடியுது. எனவே கபருடைய வேதனை விட்டு நீங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இது போன்ற விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பூமி மனுஷனை பார்த்து ஒவ்வொரு நாளும் அஞ்சு தடவை அவனை கூப்பிட்டு அஞ்சு விஷயங்களை சொல்லுது. அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆதமுடைய மகனே என்னுடைய முதுகில் அடி சுற்றிட்டு இருக்கிற ஒரு நாள் என்னுடைய வயிற்றுக்குள்ள அடி வந்தே ஆகணும். ரெண்டாவது தடவை சொல்லுது, ஆதமுடைய மகனே நீ விதவிதமாக என்னுடைய முதுகில் சாப்பிட்டுட்டுருக்குற, ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளே வருவ, அப்போ உன்னை புழு பூச்சிக்களும் விஷ ஜந்துக்களும் உன்னை சாப்பிடும். மூணாவதாக சொல்லுது, ஆதமுடைய மகனே என்னுடைய முதுகில் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற, சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குற, ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளே வருவ, அப்படி அழுதுகிட்டே இருப்பேன். நாலாவது தடவையாக சொல்லுது அந்த பூமி மனுஷனை பார்த்து, ஆதமுடைய மகனே என்னுடைய முதுகில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, ஆனால் என்னுடைய வயிற்றுக்குள்ள நீ வந்து ரொம்ப கவலைப்படுவ. அஞ்சாவது தடவை அந்த மனுஷனை பார்த்து அந்த பூமி சொல்லுது, ஆதமுடைய மகனே நீ என்னுடைய முதுகில் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, என்னுடைய வயிற்றில் அதுக்கான தண்டனையை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி மனிதனை பார்த்து அஞ்சு தடவை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த பூமி. ஆனால் நமக்கு தான் அது விளங்கலை. இது எல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அல்லாஹ்வை பயந்து இந்த பூமியின் மீது வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கபருடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லதாக அமையும். வல்ல அல்லாஹு தஆலா இந்த பூமியின் மீது உள்ள வாழ்க்கையும் கபருடைய வாழ்க்கையும் அழகானதாகவும் சொர்க்கமானதாகவும் ஆக்கித்தர அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ